ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த மைட்டி கேமஸ் ரிலாக்ஸ் சேனல். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரிலாக்ஸ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணியாதான் இந்த பிளாங்கில் வந்து நம்ம படிக்கட்டு கீழேருந்து இறங்குறதுக்கு இந்த பிளாங்க் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் போர்வே. ஏன்டா வெயில் வெளியில் 100 டிகிரி அடிக்கிறது உங்களுக்கு இருக்குதே போர்வே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேறு என்ன பண்ணுறது, கேம்லாம் கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு மேப் வந்து ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ வந்து மேப் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ராடு வந்து அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகிற டெஸ்டினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலு. ஸோ ஸ்டாலில் வந்து போகும்போது ஒரு சின்ன கிளிப் வந்து என்ன ப்ளே ஆகும், மார்ச் 1924. அதில் என்ன நடக்குன்றதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ராடை வந்து எல்லோரும் கலாய்ப்பாங்க, அதாவது கொஞ்சம் அவன் சப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பாடி ஷேமிங் போட்டு கலாய்ப்பானுங்க. கிளாஸில் வந்து எல்லோரும் ஒல்லியாக இருக்காங்க, இவன் மட்டும் குண்டாக இருப்பான். இவங்க அப்பாவோட ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்படி ஆயிரும். ஸோ வந்து பல வில்லன்கள் வந்து உருவாகிறதுக்கான காரணம் வந்து அசிங்கம் அவமானம் இதுதான் வந்து அப்படின்றது கெப்லேரியன்ஸ் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல உள்ளே வந்து டூல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளையர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ப்ளையர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராடு படுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அந்த டென்ட்டு அதாவது இந்த பீச் வாரத்துலாம் கட்டுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மரத்துக்கு கீழே வந்து ஷெட்டு போட்டு கட்டுவானுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாங்கெட்டு கீழே ஒரு ஒயர் பாஸ் ஆகிட்டுருக்கும். அந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த கேண்டில்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கேண்டில்ஸ் வந்து எடுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணியாச்சு. ஒயர் கட் பண்ணி கேட் எடுத்த உடனே ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ வந்து கேண்டில்ஸ் இது பண்ணிட்டு வச்சுக்கிறேன். ஸோ வந்து இது இப்போ வந்து உள்ள தூக்கி போடுறேன். ஆனால் வந்து போட்டு ஓகே டக்குன்னு போயிட்டு இப்போ அடுத்து என்ன இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கு போகிறோம். ஸோ சிமெண்ட்ரியில் தான் நம்மளுக்கு நிறைய வேலையை இருக்குது, உச்சக்கட்ட வேலையை அங்குறான். ஸோ நம்ம எங்கே என்ன பண்ணுறோம்னா ஜோசப் சலிவன், அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ராடோட வளர்ப்பு தந்தை, அவரோட இது வந்து இங்கே தான் அவன் புதைச்சிருக்கான். ஸோ வந்து அதுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற மாதிரி இவன் பண்ணும்போது இவன் வந்து நம்ம கேண்டில் பிளேஸ் பண்ணுவோம். இந்த கேண்டிலில் பிளேஸ் பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கும்பிடு போட்டு வேண்டும் போது அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேட்ச் பாக்ஸ் வந்து கீழே போட்டு போயிடும். நம்ம அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அந்த பாம் வைக்கிறதுக்கு. இதுக்கு தான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் த சிமெண்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராடு வரத்துக்கு வெயிட் பண்ணிருக்கேன். நானும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கேன், ஆனால் வந்து வரமாட்டேறான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1 ஹவராக விளையாட்டுருக்கேன் இந்த கேமு. ஏதோ சத்தம் வருது பின்னாடி பார்த்தா இந்த பையன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த 1 ஹவர் கேமை வந்து நான் எடிட் பண்ணி போடுறேன், அது வந்து 16 மினிட்ஸ் வந்து எடிட் பண்ணுறேன். ஏன்னா அன்வான்ட் சேஸு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மாட்டி சிக்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒரு தடவைக்குள்ளே மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை வந்து ஒரு மணி நேரமாக விளையாடி 20 டைம்ஸ் நான் வந்து மாட்டியிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் அணிக்கிட்டு. அதுவும் ரொம்ப கேவலமாக இந்த கேம் பிள்ளையிலே நான் வந்து மாட்டுவேன் கண்டிப்பாக, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஃபைனல் அவுட் அப்படின்னு அப்போ முதல்ல 4 அவுட் இருக்கான்னு கேட்கக்கூடாது, ஃபைனல் அவுட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் என்ன பண்ணுவானா அந்த ஃபாதருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அப்பா அப்பா எனக்கு நீங்கள் தான் இருந்தீங்க இப்போ கடைசியில் நீங்களும் போயிட்டீங்களே அப்படின்னு ப்ரே பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுவானா அந்த மேட்ச் பாக்ஸை ஏற்றிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டுறான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து போகிறோம். மேட்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு, இப்போ நம்ம அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ வந்து இப்போ அப்படியே போட்டு அடுத்த இடம் நம்ம வந்து சர்க்கஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபலி சர்க்கஸ் தான். ஸோ வந்து வண்டியை ரிவர்ஸில் எடுத்துட்டு போயிட்டு சர்க்கஸில் போயிட்டுருக்கான். ஓகே, ஸோ வந்து சர்க்கஸ் வந்துச்சு. சர்க்கஸ் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா மேட்ச் பாக்ஸை கீழே போட்டு நம்மளுக்கு முதல்ல இந்த காமிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த சொல்லியிருப்பான் இந்த பொண்ணு லூயிஸ் வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி வந்து கேமிங் பண்ணும்போது நம்ம பசங்கள்லாம் சீக்கிரட்டில் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா குப்பைத்தொடி தேடிட்டு இருக்கேன், ஆமாம் காமிக் பாஸ் வந்து இந்த குப்பைத்தொடியில் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இடம் வந்து இந்த குப்பைத்தொடி தான். ஸோ இந்த குப்பைத்தொடியில் வந்து நம்ம ஃபுல்லாக தேடி பார்க்குறோம், இந்த இடத்துல இல்லை, அதுக்குள்ளே இந்த ராடு பையன் வேறு வந்துட்டான். ஸோ வந்து நானும் சரி ஓகே பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது, சேஸ் சீக்வன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறது. ஸோ வந்து இந்த இடத்த தேடி பார்த்தேன், எனக்கு ரொம்ப கிட்ட கொண்டான், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்கிடும், ஆல்ரெடி அடி வாங்கிச்சு, டோரு திறக்க மாட்டேங்குது, இது வேண்டிய டோரு திறக்காது, வேண்டாத டோர்லாம் கட்டுறதை திறக்கும். ஓகே, ஸோ வந்து செகண்டு குப்பை தொட்டி வந்து தேடுறோம், குப்பை தொட்டி வந்து செகண்டாக தேட்டு இப்போ வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு இதில் ஏது இருக்குமா தெரியலையே, இதுலேயும் இல்லை. ஓகே நீ டோன்ட் ஃபைன், ஓகே 3வது குப்பைத்தொட்டி தேடிட்டுருக்கோம், அதுக்குள்ளே திரும்பி வந்து ராடு வந்துட்டேன். வந்து நான் என்ன பண்ணுறது விடுங்க. ஸோ வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சு கடைசியில் சர்க்கஸோட அட்ஜசன்ட் சைடில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, இந்த குப்பை தொட்டிலையாவது கிடைக்குமா அப்படின்னு தெரியல, ஏன்னா இதான் லாஸ்ட்டு குப்பை தொட்டி. ஓகே இங்கேயும் கிடைக்கலையே, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே.
என்னடாது, ஓகே இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது, இது வந்து மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணாத குப்பை தொட்டி, சும்மா எதுக்குன்ருக்கு, கையை விட்டு நோண்டி பார்த்துட்ருக்கேன், ஓகே இங்கே வந்து காமிக் பாஸ் கிடச்சிருச்சு, ஓகே இப்போ யூட்டன் அடிச்சு நம்ம சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காமிக் ஷாப் இருக்கும், இதான் இந்த பசங்களோட சீக்ரெட் லேயர். ஸோ லாஸ்ட் பார்ட் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சார்லி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அவனை வந்து காப்பாற்றிருப்போம். ஸோ சார்லி தான் இந்த இதோட சீக்ரெட் லேயரோட கிங்கு, அவன் தான் வந்து நான் தான் கிங்கு, என்கிட்ட கேட்காம நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றான். ஸோ இங்கே ஒரு கேம் மாதிரி இருக்கும், இந்த கேமை வந்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கையில் வச்சிருக்கிற கன்னு கொடுப்பான், ஆனால் கேம் பீட் பண்ண ரொம்ப கஷ்டம், அவன் ஹை ஸ்கோர் 300 இருக்கும். இவன் பேர் ஜே, இவனோட ஹெல்ப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜே வந்து நமக்கு ஒரு கொடுத்தோன்னா அவன் நம்மளுக்கு ஒரு பொருள் ரிட்டர்ன் கொடுப்பான், ஆனால் எனக்கு அழகான ஏதோ ஒரு பொருள் கொடு அப்படின்றான், நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டான். ஸோ இந்த கேம் வந்து நான் விளையாடி பார்த்தேன், இதோட ஹை ஸ்கோர் 300. நான் இதை பீட் பண்ணால் நம்ம ராட் அடிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் கிடைக்கும்னு பார்க்குறேன், ஒரு டைம் ஆனால் சரி ஓகே ஐட்டம் வேணாம் சொல்லிட்டு, ஆனால் இங்கே ஸ்க்ளின் ஷாட் இருக்குது, ஒரு ஷாட்டுக்கான ஸ்க்ளின் ஷாட் இருக்குது. ஓகே இப்போ இந்த காமிக் பாஸ் போடுறதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணால் வந்து எப்போ வேணால் போய்க்கலாம், அதோட என்ட்ரி இந்த இருக்குது. ஓகே ராடு வரா நான் வந்து அப்படியே இங்கே அன்கான்சியஸ்னஸ் ஆக்கிடுறேன், ஓகே ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா எங்கே போக போகிறோம்னா போயிட்டு நம்ம சினிமா போக போகிறோம், என்னடா உட்காந்து படம் பார்க்க போகிறையா அப்படின்னு அது கிடையாது. ஸோ இந்த சினிமாவில் நம்மளுக்கு காரில் மற்றும் இடத்துல இருந்து மூணு பொருட்கள் வந்து கிடைக்கும், என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பர்ஃப்யூம் கிடைக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பர்ஃப்யூம், முதல்ல பர்ஃப்யூம் ஆலன் வந்துச்சு, அப்புறம் பூனை, என்னடா பூனைலாம் கேட்குற அப்படின்னா ரியல் பூனை அண்ட் ரீல் பூனை ரெண்டுமே வந்து கிடைக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரீல் பூனை தான் தேவைப்படுது. இந்த ராடு வேறு சேஸ் பண்ணிகிட்ருக்கான், நானும் வந்து எல்லா காரிலையும் தேடி கடைசியில் வந்து சவுப்பு கலர் காரில் பர்ஃப்யூம் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மைக்குன்றவங்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா, லைக் அந்த ஒரு பையன் உட்காந்துட்ருப்பான், அந்த பையன்கிட்ட கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டோரோட கிரும்பு தருவோம், தட் மீன்ஸ் அது லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கேமில் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆலன் வரன்ஸ்னு தேடிட்டுருக்கேன், அது எதுக்குன்னா வந்து ஒரு ஸ்மால் கேஸ் கண்டெய்னர் வந்து ஆட்டி போட்டு வெடிக்க வைக்கிறதுக்கு. இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் வரன்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த கார்லேருந்து, எல்லா கார்லையுமே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஏன்னா பர்ஃப்யூமே ஆலன் வரன்ஸ் ரெண்டுமே இங்கே தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து நான் சர்க்கஸ் போக போகிறேன், சர்க்கஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆலன் வரன்ஸுக்கு வேலை வந்துருச்சு, இங்கே போயிட்டு அதே இடத்துல அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மேலே ஏறி அங்கே வந்து சர்க்கஸ்லேருந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேச்சப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஆலன் வரன்ஸை போட்டுருங்க, ராடு வருவான், அது கூட நீங்கள் எஸ்கேப் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே இறங்கி வந்து இந்த சைடில் படிக்கட்டு ஒன்று இருக்கும், அந்த படிக்கட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகணும், அங்கே உள்ளே போய் நீங்கள் ஹேங்கர் எடுக்கணும், ஹேங்கர் எடுத்துகிட்டு மேலே பறந்து போயிட்டு தொப்புக்கிட்டையும் நீங்கள் விழுந்தீங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கேட் ஃபுட் ஒன்று இருக்கும், அந்த பூனைக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு உண்மையான பூனைக்கு போல டைமிங் பூனை நம்ம வச்சுக்கலாம். ஸோ கேட் ஃபுட் வந்து இங்கே கிடச்சிருச்சு, ஸோ அந்த கேட் ஃபுட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இது இருக்குல்ல ராடோட இது அந்த வண்டிக்குள்ளே போட்டு அந்த ராடோட வண்டிக்குள்ளே போட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிதான். ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட்டில் போட முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த லேடர் மேலே டக்குன்னு ஏறி அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜம்ப் பண்ண போகிறேன். ஓகே ஸோ வந்து கீழே நானும் பார்த்துட்டு இருக்கேன், ராட் எங்கேயோ வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ராடு வந்தானா மொத்த மிஷினுமே கேட்டு போயிடும். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராடு வரல, ஸோ வந்து இந்த கேட் ஃபுட்டை நான் போட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹேங்கரை எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுல்லாக போய் வீழ போகிறேன். ஸோ வந்தாச்சு வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹேங்கர் எடுத்துட்டேன். ஸோ ஹேங்கர் வந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மொட்டை மாடிக்கு போய் அங்கே அந்த சர்க்கஸ்க்கு மேலே போய் விழ போகிறேன். ஸோ ஆலன் வரன்ஸும் கீழே விழுந்துடும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து லேடர் மேலே ஏற போகிறேன். ஸோ லேடர் மேலே ஏறியாச்சு, சின்ன பையன் கொஞ்சம் அதனால ஜாய்ஸ்டிக் ட்ரபிள்ஸ் பண்ணுது. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ண உடனே பார்த்தேன் கீழே வந்து ராட் எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த கேபிளில் இது பண்ணி கரெக்டாக முடிச்சுட்டு சர்க்கஸில் பேச்சப் ஆனேன். ஓகே ஸோ ஆலன் வரன்ஸும் கீழே விழுந்துருச்சு, இந்த கேஜ் நீங்கள் நவுத்துனீங்கன்னா கீழே ஒரு கேட்வே மாதிரி இருக்கும், இந்த இந்த இடத்துக்குள்ள ராட் வர முடியாது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த கேபிள்குள்ளே வந்து கீழே போனீங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்டு பார்த்த மாதிரி இருக்கும், என்னடா இது ஈவில் அண்ட் ஸ்கூல் வீடியோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அது கிடையாது. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கீழே வந்து போயிட்டுருக்கோம், போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு கடையோட பேஸ்மெண்ட் கீழே வரும், அந்த கடை வந்து ஃபர்னிச்சர் ஷாப், அது பண்ணுறதுக்கு வந்து இந்த மரக்கட்டையெல்லாம் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க கலரிங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே வந்து ஸ்மால் கேஸ் கண்டெய்னர் வந்து இங்கே எடுத்துகிறோம், இது நமக்கு வெடிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே போகிறோம், ஒரு அன்ஓப்பன்டு ஷாப் வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்குன்னு என்னடா கேம் விளையாட வந்திருக்கா கடை வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஸோ இங்கே லேட்ச் ஒன்று இருக்கும், அந்த லேட்சை ரிமூவ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே மேலே போயிட்டு உடனே ராடு வந்துட்டான். சரி ஓகே ரைட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுட்டு இந்த வேனுக்குள்ளே திரும்பி வந்து போயாச்சு. இந்த ராடோட வண்டி என்றைக்கு தீப்பச்சு எடைய போகுதுன்னு தெரில, போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறோம் மூணு பார்ட்டாக கேமில், நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு கேட் ஃபுட் தேவைப்படுது. இப்போ நம்ம கேட் ஃபுட் எடுத்துகிட்டு சிமெண்ட்ரி போகிறோம். சிமெண்ட்ரி எடுத்துகிட்டு போய் இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல கேட் போட்டு சாப்பாடு போடுறதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், லைஃப் டைம்ல மறக்க மாட்டேன். என்னடா பூனை கீழே வந்து இங்கே சாப்பிட்டுருக்க சத்தம் பண்ணுறதுக்கு பின்னாடி ராடு பையனை போட்டு தள்ளிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஸோ வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டான் இந்த ஸ்டாலில். இப்போ நம்ம தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு எப்படி தப்பிக்கிறது நிறைய வழி இருக்குது. ஸோ இங்கே டூல் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. எப்படி இடம் தப்பிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மெக்கானிக்கல் ஷெட்டில் இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் நிறையா இருக்கும். அந்த ட்ராயர்ஸ் எல்லாத்தையுமே நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மிஸ்டீரியஸ் கீ இல்லை கட்டிங் பிளேயர்ஸ் சிசர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கலாம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணுற ஒன்றுமே இல்லை. மூணாவது ட்ராவில் வந்து மிஸ்டீரியஸ் கீ இருக்குது. ஓகே எமர்ஜென்சி டோர் கீ, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டோரை வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகே இந்த டோரை வந்து நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பக்கத்தில் ராடு வருவானா இல்லையான்னு தெரியல. ஸோ வந்து ஆளை காணும் என்ன போனோன்னு தெரியல. ராடு வந்து இங்கே முன்னாடி வந்து இருக்கான், இந்த பக்கம் அந்த பக்கம் சேஸ் பண்ணிருக்கான் பயங்கரமாக. அதோ இந்த பக்கம் வரா ராடு. ஓகே ஃபைன். ஸோ வந்து நான் கிளம்பிட்டேன், இப்போ வந்து கிளம்ப வேண்டிதான். ஆனால் வந்து வண்டி எடுக்க முடியல. இது ஏன் எடுக்க முடியலன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கான், இது வந்து நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். யோ தப்பிக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்ரிக்கு திரும்பி போகிறேன். ஏன் சிமெண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே போய் நம்ம அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டை அலைக்காக தூக்க போகிறேன். நல்ல கேட்டு போல் வச்ச இடத்துல அதே மாதிரியே இருக்குது. ஓகே குத்து வச்சு உட்காந்துருக்கு தேவையில்லை, நல்லா ஃப்ரீயாகவே உட்காந்துருக்கலாமே. ஓகே ஸோ அந்த கேட்டை நான் வந்து சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த இடத்துல ரியலான ஒரு கேட் வந்து இருக்கும். யோ ஏன் சர்க்கஸ் கற்றுக்கிட்டு போகிறேன், தப்பா இருந்தது பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ வந்து சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ சினிமாவுக்கு என்னென்ட்டு அந்த ரூமில் வந்துருப்பான், அங்கே நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இங்கே ராட் இருப்பான், அதுதான் பிரச்சனையே. யோ என்னையா நீ சும்மா எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க ஒரு மனுஷன் என்ன ஏன் பண்ணுற கேம் முடிக்க வேணாம். ஓகே ஸோ அந்த ரூமில் வந்து கேட்டு வச்சுட்டு அலாம் கிளாக் எடுத்தாச்சு. நன்னு கோலை, ஓ நன்னு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பார்த்துக்கோங்க. எல்சியு எம்சியுலாம் போய் இப்போ வந்து நன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எம்சியு, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரோ போடும். ஓகே ஃபைன். ஸோ ராடோட ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னதுன்னா வந்து ஜோசப் சலிவன் வளர்ப்பு தந்தை ப்ளஸ் வந்து இதான் ராடு. ராடு சின்ன பையன் எடுக்கும்போது கேட்கலாம், என்ன பிரச்சனை உனக்கு ஸ்கூலு, நானும் வந்து உன்ன மாதிரி தானே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். இல்லை நான் வந்து எல்லாருமே ஒல்லியாக இருக்காங்க என் கிளாஸில், நான் மட்டும் குண்டாக இருக்கேன், இதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். ஏ அது என்னையா பிரச்சனை, அவனுங்களுக்கும் நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தேன், அவங்களும் புசு புசு ஆக போகிறாங்க அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குரூயல்ட்டி அவன் கண்ணில் தெரியுது. ஓகே இப்போ சிமெண்ட்ரி வந்தாச்சு. சிமெண்ட்ரி வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்த ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். ஸோ ராடு இங்கே தான் இருப்பான், இங்கே தான் இருக்கு. ஐயோ ஏயா கேமு முடிக்க முடியாது, இன்னும் நாலு நிமிஷத்தில் நான் கிளம்ப போகிறேன் கேமு விட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இந்த நாலு நிமிஷம் அப்படின்றது வந்து 56 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம், அதாவது ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறது 16 நிமிஷம் தான். ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது மேபி 12 மினிட்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும், இந்த ஸ்க்ராட்சில் வந்து ஸ்மால் கண்டெய்னர் செட் பண்ணி ப்ளஸ் அலாம் கிளாக் வந்து செட் பண்ணி, ஸோ வந்து அலாம் கிளாக் வந்து செட் பண்ண போயிட்டு இருக்கோம். அலாம் கிளாக் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸ் இருக்கும். மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு பத்த வச்சிட்டோன்னா இது வெடிச்சு ஒரு ரூம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ரூம்லேருந்து நம்ம அந்த டோர் கிரம்ப எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கேஜிக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கஸ் கொண்டு போகிறேன். சர்க்கஸுக்கு போயிட்டு இந்த ஜே கிட்ட போயிட்டு, சாரி மைக் கிட்ட வந்து போயிட்டு நம்ம இந்த பர்ஃப்யூம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் நம்மளுக்கு அந்த டோர் கிரம்போட இதை கொடுப்பான். வந்தாச்சு வந்துட்டு கொடுத்தாச்சு சூப்பர் கூல் அப்படின்றான். ஓகே தேங்க்யூ, இந்த டோர் கிரம்ப கொடுங்க அப்படின்றான். ஓகே இந்தா வச்சுக்கோ அப்படின்னா. ஸோ வந்து திரும்பி பேச ஆரம்பிக்கிறான், நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த டோர் கிரம்ப் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உதவியாக இருக்க போதும். இப்போ நம்ம அடுத்து சிமெண்ட்ரிக்கு தான் போக போகிறோம். சிமெண்ட்ரி போய் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்ரி போய் இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதை போயிட்டு பாம்பை போய் பற்ற வைக்க போகிறோம். மேட்ச் பாக்ஸ் தெரியாமல் போட்டேன், வேறு வந்துடுவானே எங்கே இருக்கான்னு தெரியல, கதவை திறந்துட்டு வந்துடாமல் தான். ஓ ஐயோ என்னன்னே நீங்கள் போங்க, யோ ராடு இன்னும் அமைதி ஐடியா பண்ண கேம் முடிக்க வேண்டாம சும்மா. சரி ஓகே ரைட்டு ஓகே வந்தாச்சு. வந்து இப்போது என்ன பண்ணுறோம், ராடு வந்து அந்த பக்கம் திறந்துட்டுருக்கோம், நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் ஃபைன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சோடனே டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆட ஆரம்பிச்சிச்சு.
ஃபைன் ஓகே. இப்போ வந்து ராடு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான், மேலே வெடிச்சு செத்து போகாமல் இருந்தால் சரிதான், இப்போ கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிடும். ஓகே வெடிச்சிருச்சு. இது ஒரு சர்ச்சோட ஒரு பேக் சைட் மாதிரி இருக்கும். சர்ச்சோட கேம் வந்து ஃபுல்லாகவே கிரியேட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம அந்த டோர் கிரம்பு வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல வந்து இருக்கும். ஐஸ்கிரீம் ஒன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் கிரம்பு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக டோர்ஸ் இருக்கும், எக்ஸப்ட் அடுத்து வரப்போகிற அப்கமிங் பார்ட்ஸ் பொறுத்த மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோர் கிரம்பு கீழே போட ராடை வந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கடைசியில் பார்த்தா அவன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்துட்டு இருந்தான், நான் வந்து இந்த பக்கம் ஓடிட்டேன். ஸோ வந்து இந்த இடத்துல தான் அந்த சர்ச் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். சர்ச் ரூம் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் கிரம்பு இங்கே வச்சாச்சு, ஓப்பன் ஆகும். ஒரு டப்பாக்குள்ளே கேஜ் கீ இருக்கும். ஸோ இந்த கேஜ் கீழே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு வேறு வழி இல்லை. ஸோ வந்து நம்ம முடிச்சு தான் ஆகணும் அந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ராடு வந்து பயங்கரமாக பின்னாடி சேசிங்கில் வந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, கடைசியில் நானும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கேமை முடிச்சுட்டு நெய்பர்ஹுட்டுக்கு போனேன். நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு இவ பேர் தான் வந்து லிஸ்ஸு, இந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ காப்பாற்றுறதுக்கு தான் உன்னை கஷ்டம். சரி நான் சொன்னேன் டக்குன்னு குதிச்சிரு அப்படின்னு சொன்னேன். டோரை தொடர்ந்து நம்ம குதிக்கிறோம், அவள் குதிக்க மாட்டேறா, குதிச்சா நான் வந்து என் காலை உடஞ்சிரும், ஃப்ராக்சர் ஆகிடும் அப்படின்றா. யோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், என்னையா நீங்கள் மரியாதை இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்த உடனே ஏ சார்லி உன் தங்கச்சி லிஸ்ட்டு அப்படின்றான். யோ எப்படி அப்படின்றான். சார்லி வெளில வந்து பார்க்கும்போது என்னையா சொல்கிறேன், ஏன் தங்கச்சி இவன் மைக் காப்பாற்றிருப்பான்னு நினச்சேன், ஏன் எப்படியாச்சு அப்படின்னு சாரி ஜே. ஸோ வந்து என்ன பண்ணுறது எல்லாம் குழப்புது. ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா வந்து மைக்கும் லிஸ்ஸும் வந்து ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸ். ஸோ வந்து ரெண்டு பேருமே வந்து டபுள் சைடு லவ் பண்ணிக்கிறாங்க. இவனுங்க பண்ணுற இந்த கீழ்த்தனமான வேலைக்கெல்லாம் நான் வந்து மாமா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மெடிக்கல் மஸ் வாட்ச் சேனல்.